சபாநாயகர் அனுமதி அளித்தால் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்பேன் என்று முதலமைச்சர் குமாரசாமி உறுதிபட கூறியுள்ளார். கர்நாடகாவில் அதிருப்தி எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ரமேஷ்குமார் ஏற்க மறுத்ததை அடுத்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். தங்களது ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்க வேண்டும் எனவும் தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். இந்த மனுவானது வெள்ளியன்று தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிருப்தி எம்எல்ஏக்கள் சார்பில் வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி ஆஜரானார். சட்டமன்ற சபாநாயகராக இருந்தாலும் நீதிமன்றங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை உள்ளது என அவர் வாதிட்டார். மேலும் சபாநாயகர் இரண்டு குதிரைகள் மீது சவாரி செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, ஒருவர் ராஜினாமா கடிதம் கொடுக்கும் போது அதனை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும், ஆகவே கால அவகாசம் வழங்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டார். மேலும் சபாநாயகர் நடவடிக்கைகளில் உச்சநீதிமன்றம் கூட தலையிட முடியாது என்றும் அபிஷேக் சிங்வி குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், உச்சநீதிமன்றத்திற்கே கர்நாடக சபாநாயகர் சவால் விட முயற்சிக்கிறாரா என காட்டமாக கேள்வி எழுப்பினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் சபாநாயகருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என்பது தொடர்பான வழக்கு அரசியல் சாசன அமர்வு முன்பு உள்ளதாகவும், எனவே அதில் பல சட்ட சிக்கல் உள்ளதாகவும் குறிப்பிட்டது. ஆகவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை அதிருப்தி எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் ராஜினாமா கடிதம் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும், இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டுமென்றும் உத்தரவிட்டது. வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவே கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் காலை தொடங்கியது. அரசியல் பரபரப்புகள் நீடித்து வருவதால் சட்டப்பேரவை வளாகத்தை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அனைத்து எம்எல்ஏக்களும் கூட்டத்தொடரில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ், பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதா தள கட்சிகளின் கொறடாக்கள் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் குமாரசாமி, சபாநாயகர் அனுமதி அளித்தால் பெரும்பான்மையை நிரூபிப்பேன் என்று உறுதிபட தெரிவித்தார். இதையடுத்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவாலி மற்றும் நடிகர் கிரீஷ் கர்நாட் ஆகியோரது மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவரும் கிளாக்ஸ் சொகுசு விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதேபோல் பாஜக எம்எல்ஏக்களும் ரமதா சொகுசு விடுதிக்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த நிலையில் திங்கட்கிழமை என்று சட்டப்பேரவை மீண்டும் கூடுகிறது. காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏக்களோடு பாஜக எம்எல்ஏக்களும் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதற்கான காரணம் குறித்து அங்குள்ள சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன் கூறும் விவரங்களை கேட்கலாம். பாஜகவிடம் அவர்களுக்குள்ளாகவே வேறு யாராவது ஸ்லீப்பர்ஸில் இருப்பார்கள் என்று பாஜக சந்தேகிக்கிறது. அதன் காரணமாகத்தான் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வேறு தங்கும் விடுதிக்கு அழைத்து செல்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சித்தராமையா கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் தற்போது இருக்கக்கூடிய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு அவசியமாகிறது. எனவே 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் மும்பையில் முகாமிட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய ராஜினாமா கடிதம் குறித்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எந்த முடிவையும் சபாநாயகர் எடுக்க மாட்டார் என்று நம்புவோம். அதேபோல் இதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. ஆனால் அவ்வாறு அவர் காலம் தாழ்த்துவது மதசார்பற்ற ஜனதா தள காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்று பலரும் கருதுகிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு போதிய அவகாசம் கிடைக்கும். அதிருப்தியில் இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் கருதுகிறார்கள். நிச்சயம் இதற்கு திங்கட்கிழமை தீர்வு கிடைக்கும். பாஜகவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கிறது என்பது போன்ற விவரங்கள் திங்கட்கிழமைக்கு நமக்கு தெரிய வரும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெங்களூருவிலிருந்து மணிகண்டனுடன் தேவப்பிரியன். தவறான வாக்குறுதிகளை கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் கைத்தறி கதர் துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பேசிய திமுக உறுப்பினர் சுந்தர், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றுள்ளதாகவும், ஆனால் ஆளும் அதிமுக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆர்கே நகர் தேர்தலில் திமுக டெபாசிட் இழந்ததை சுட்டிக்காட்டினார். மேலும் தவறான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை திமுக ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், தமிழக தேர்தல் வரலாற்றில் அதிக முறை தோல்வியை சந்தித்தது திமுக தான் என்று கூறினார். மேலும் திமுகவை பல ஆண்டு காலம் கோட்டை பக்கமே தலை காட்ட விடாமல் செய்தவர் எம்ஜிஆர் என்றும் ஜெயக்குமார் கூறினார்.
ஜோலார்பேட்டையிலிருந்து தண்ணீர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் 25 லட்சம் லிட்டர் தண்ணீர் சென்னை மக்களின் தேவைக்காக முதல்கட்டமாக இன்று கொண்டுவரப்பட்டது. ஆனால் 2 விழுக்காடு தேவையை மட்டுமே இதனால் நிவர்த்தி செய்ய முடியும் என்பது நிதர்சனம். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள மேட்டு சக்கரக்குப்பம் பகுதியிலிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு நாள்தோறும் 1 கோடி லிட்டர் தண்ணீர் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு 65 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதையடுத்து முதல் முறையாக தண்ணீர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் 50 வாகனங்களில் குடிநீர் கொண்டு வரப்பட்டது. காலை 7:10 புறப்பட்ட ரயில் 4.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு சென்னை வில்லிவாக்கத்தில் வந்தடைந்தது. பிற்பகலில் அங்குள்ள ராஜமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வேலுமணி, ஜெயக்குமார், பெஞ்சமின், மாஃபாய் பாண்டியராஜன் கலந்து கொண்டு சேவையை தொடங்கி வைத்தனர். ரயில் மூலம் 50 வேகங்களிலும் தலா 50,000 லிட்டர் வீதம் முதற்கட்டமாக கொண்டுவரப்பட்ட 25 லட்சம் லிட்டர் தண்ணீர் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கிருந்து மத்திய மற்றும் வடசென்னை பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. சென்னைக்கு நாள் 1க்கு 90 கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் தற்போது குடிநீர் வாரியம் மூலம் 52 கோடி லிட்டர் தண்ணீர் மட்டுமே விநியோகிக்கப்படுகிறது. ஜோலார்பேட்டையிலிருந்து நாள் 1க்கு முதல்கட்டமாக 25 லட்சம் லிட்டர் தண்ணீர் மட்டுமே ரயில் மூலம் கொண்டு வரப்படுகிறது. தண்ணீர் எக்ஸ்பிரஸ் மூலம் தற்போது 1 முறை மட்டுமே தண்ணீர் எடுத்து வரப்படுகிறது. இது படிப்படியாக நாள் 1க்கு 4 முறை வரை எடுத்து வர திட்டமிட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. அப்படி நாள்தோறும் 1 கோடி லிட்டர் தண்ணீர் கூடுதலாக கிடைத்தாலும் சென்னைக்கு தேவையானதில் 2 விழுக்காடு குடிநீரை மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும். 25 லட்சம் லிட்டர் குடிநீர் கொண்டு வருவதற்காக ரயில்வே துறைக்கு 8,60,000 ரூபாய் கட்டணமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக 65 கோடி ரூபாய் செலவு செய்யும் தமிழக அரசு சென்னையில் உள்ள ஏரிகளை முறையாக பராமரித்திருந்தாலே இந்த பணம் சேமிக்கப்பட்டிருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். சென்னையின் குடிநீர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை வரமாக பார்த்தாலும் மொத்த தேவையில் 2 விழுக்காட்டிற்காக அரசின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக நீரியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்காக வெற்றி. மாட்டிறைச்சி சாப்பிட்ட புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்ட இளைஞரை சிலர் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது நாகையில்? வடமாநிலங்களில் மாட்டிறைச்சி வைத்திருந்தாலோ சாப்பிட்டாலோ அவர்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதையும் செய்திகளில் பார்த்திருக்கலாம். ஆனால் பசு பாதுகாப்பு என கூறிக்கொள்ளும் கும்பலால் இதுபோன்ற ஒரு வன்முறை தமிழகத்தில் முதல் முறையாக நிகழ்ந்துள்ளது. நாகை மாவட்டம் புறவச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது பைசான். ஜெராக்ஸ் கடை நடத்தி வரும் இவர் முகநூலில் போராளி என்ற பெயரில் இயங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி சென்னையை அடுத்த கல்பாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்துள்ள முகமது பைசான் அங்குள்ள ஒரு கடையில் மாட்டிறைச்சி சூப் சாப்பிட்டுள்ளார். அப்போது சூப் சாப்பிட்டவாறு புகைப்படத்தை எடுத்த அவர் மறுநாள் சொந்த கிராமத்திற்கு வந்த பிறகு முகநூலில் பதிவிட்டுள்ளார். 1000 தான் சொல்லு மாட்டிறைச்சி மாட்டிறைச்சி தான் என்ற வாசகத்துடன் பதிவிட்ட முகமது பைசானின் புகைப்படத்தை அவரது நண்பர்கள் மற்றும் கிராம மக்கள் பகிர்ந்துள்ளனர். இவரது பதிவுகளை ஆரம்பத்திலிருந்து நோட்டமிட்டு வந்த புறவச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் மாட்டிறைச்சி சூப் சாப்பிட்ட புகைப்படத்தையும் பார்த்துள்ளார். அதனால் முகமது பைசான் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட தினேஷ்குமார் தனது ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி கத்தி, இரும்பு கம்பி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் காத்திருந்துள்ளார். வியாழக்கிழமையன்று 7 மணி அளவில் கடையை மூடிவிட்டு வீடு திரும்புவதற்காக சாலையோரத்தில் நின்றிருந்த முகமது பைசான் மீது தினேஷ் உள்ளிட்ட சிலர் ஆயுதங்களை கொண்டு கொடூரமாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் கை மற்றும் உடலில் படுகாயமடைந்த முகமது பைசானை அப்பகுதி மக்கள் மீட்டு நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். திட்டோடனே வந்து கம்மாளில் போய் வாக்குவாதம் நடந்தப்போ கம்மாலாம் டீல் பண்ணிட்டு ஒரு இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி சேர்ந்த ஒரு 20 பேர் இரும்பு ராடு கத்தி ஒரு ஆயுதம்லாம் தூக்கிட்டு ஒரு 10-15 பைக்கை தனியாண்டப்போ ரவுண்டப் பண்ணி மெயின் ரோட்லேயே என்னைய சரமாவே அடித்து 60 வெட்டுலாம் வெட்டி கொலை முயற்சிக்கு போட்டாங்க. மக்கள் வந்து தடுக்கலைன்னா உயிரே போயிருக்கும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முகமது பைசானை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியவர்கள் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சகோதரத்தோடு பழகிட்டு இருக்கிற இந்து முஸ்லீம் மக்களுக்கு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் மலிவான அரசியல் பண்ண இந்து மக்கள் கட்சி நினைக்குது. புறவச்சேரி சிக்கல் பகுதியில் அதன் மூலம் வளர்ந்துலாம் நினைக்கிறாங்க. அந்த 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 கனவு பலிக்காது.
விடுதலை சிதை சார்பாக உண்மையை கண்டிக்கிறோம். அதே சமயம் கோவிலில் திருப்பணி பணிகளில் ஈடுபட்டு இருந்தவர்களை இஸ்லாமிய இளைஞர்களே தாக்கிவிட்டு அவர்களே மருத்துவமனைக்கு சென்று அட்மிட் ஆகியிருப்பதாக இந்து அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று வந்து கோவிலில் வந்து திருப்பணி செஞ்சுட்டு இருந்த நண்பர்கள்ட்ட போய் முஸ்லீம்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்று கூடி போய் அவங்க கோவிலில் போய் இழுத்து போட்டு அவங்கள அடிச்சிருக்காங்க. அவங்க அடிச்சு விட்டு இவங்க கையும் காலையும் கிழிச்சிக்கிட்டு போய் அவங்க வெட்டிட்டாங்க குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க. ஆனால் பாருங்கள், நாலு பேர் அப்பாவி இந்துக்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு காவல்துறை உடனே கேஸ் போடுறாங்க. இந்த சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ள நாகை தொகுதி எம்எல்ஏ தமீமுன் அன்சாரி, தேவையற்ற பதற்றங்களை தவிர்க்கும் வகையில் இரு தரப்பினரும் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில்தான் இது போன்ற காட்டுமிராண்டித்தனமான சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அது போன்ற நிகழ்வுகள் இந்த தமிழ் மண்ணில் அனுமதிக்க நாம் யாரும் வடிவகுத்துவிடக்கூடாது, இடம் கொடுத்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் மாட்டுக்கறியை தங்களுடைய உரிமை என்று உண்ணக்கூடியவர்கள் தங்களுடைய எல்லைகளை உணர்ந்து தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை வெளியிடுவதையும் நாம் ஏற்க முடியாது. இந்த விஷயத்தில் மாட்டுக்கறி உண்ணுவதையும் தடை செய்யக்கூடாது. அப்படி உண்ணுகிறார்கள் என்பதற்காக அவர் மீது தாக்குதலையும் கொடுக்கக்கூடாது. இதற்கிடையே இந்த தாக்குதல் நடத்திய தினேஷ்குமார், கணேஷ்குமார், மோகன், அகஸ்தியன் ஆகிய நான்கு பேரை கைது செய்த கீழ்வேளூர் போலீசார் அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் சகாதேவன். வட்டியில்லா கடன்கள் தொடர்பாக ஆந்திர சட்டப்பேரவையில் விவாதத்தின் போது ஆளும் கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. என்னிடம் 150 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், நான் நினைத்தால் நீங்கள் இங்கே தரையில் கூட உட்கார முடியாது என முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மிரட்டல் விடுத்தார். ஆந்திர முதலமைச்சராக ஜெகன்மோகன் ரெட்டி பொறுப்பேற்றது முதலே பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்நிலையில் சட்டசபையில் பட்ஜெட் மற்றும் விவசாயிகளின் குறைகள் தொடர்பான விவாதம் நடைபெற்றது. அப்போது விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்க இருப்பதாக முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தவறாக கூறியுள்ளார் என உரிமை மீறல் தீர்மானத்தை தெலுங்கு தேசம் கட்சியினர் கொண்டு வந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஆளும் கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தவறான தகவல்களை அளித்துள்ளதை நிரூபித்தால் பதவி விலக தயாரா என முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சவால் விடுத்தார். இதையடுத்து பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி, எங்கள் ஆதரவாளர்கள் இங்கு 150 பேர் உள்ளனர், அவர்கள் எழுந்து வந்தால் நீங்கள் தரையில் கூட அமர முடியாது என எச்சரித்தார். உங்களிடம் மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை எனவும் சந்திரபாபு நாயுடுவை நோக்கி ஜெகன்மோகன் ரெட்டி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். முதலமைச்சர் என்ற முறையில் தான் தனியாக அவையை சமாதானப்படுத்திக் கொண்டிருப்பதாக கூறிய ஜெகன்மோகன், எதிர்கட்சி தலைவர் பேசும்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் குறுக்கிடவில்லை எனவும் கூறினார். எதிர்கட்சி வரிசையில் யாருக்கும் அறிவு இல்லை என்றும் கடுமையாக தாக்கினார். தொடர்ந்து சந்திரபாபு நாயுடுவை பார்த்து, நீங்கள் இப்படி கண்களை பெரிதாக்கி பார்த்தால் பயந்து விடுவோமா என்றும் ஜெகன் கேள்வி எழுப்பினார். ஆளும் கட்சியினர் யாருக்கும் பயமில்லை என்றும் உங்கள் ஆதரவாளர்களை முதலில் அமரச் சொல்லுங்கள் என்றும் ஜெகன் கடுமையாக பேசினார். இதனால் ஆந்திர சட்டப்பேரவையில் அமளி நிலவியது. கலந்தாய்வை முன்கூட்டியே முடித்ததாக கூறி மருத்துவ கலந்தாய்வுக்கு வந்திருந்த மாணவர்களும் பெற்றோரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு 4வது நாளாக சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டில் உள்ள 668 MBBS மற்றும் BDS இடங்களுக்கான கலந்தாய்வில் பங்கேற்க 2000 மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதில் பிற்பகல் 2 மற்றும் 4 மணிக்கு கலந்தாய்வில் கலந்து கொள்ள 400 மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனை வாயிலில் காத்திருந்தனர். இந்த நிலையில் காலி இடங்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் பெற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் MBBS இடம் கிடைக்காததால் ஏழை எளிய மாணவர்கள் கவலையுடன் திரும்பி செல்கின்றனர். நீட் கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரித்ததே இதற்கு காரணம் எனவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்.
மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் தகுதி தேர்வுக்கு தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. பிளஸ் டூ பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றபோதும் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு கைகூடாமல் போவதே இதற்கு காரணம். இருந்தபோதும் நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக முழு வீச்சில் படித்த மாணவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கடந்த ஆண்டை விட நடப்பு கல்வியாண்டில் நீட் கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரிக்கப்பட்டது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் சென்னையில் நடைபெறும் கலந்தாய்விற்கு வந்த மாணவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால் அவர்கள் விருப்பமின்றி வேறு படிப்பில் சேரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எம்பிசிக்கு முடிஞ்சிடுச்சு, கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சு பரவாயில்ல அப்படின்னு வெயிட் லிஸ்ட்ல இப்போ போட்டிருக்கோம். என்ன பண்ண போறீங்க? எப்படி டெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கோம். இல்லை, ஃபீஸ் வீட்டில் கட்ட மாட்டாங்க. ஃபார்மர் ஃபேமிலி, அதனால் அவ்வளோ பேமெண்ட்லாம் பண்ண முடியாது. அதனால் கன்ஃபார்ம் ரிப்பீட்டர் இருக்கணும், இல்லைனா அக்ரி ட்ரை பண்ணுவேன். மூன்று பிள்ளைகளில் ஒருவரின் மருத்துவ கனவுக்காக அதிக பணம் செலவு செய்துவிட்டால் மற்றவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என தாயார் ஒருவர் தனது இயலாமையை கண்ணீரால் வெளிப்படுத்தினார். பிள்ளைங்க இருக்காங்க, படிக்க முடியாது. அதனால என்ன என்ன செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவ்வளோ காசு கட்டி நாங்கள் படிக்க முடியாது. நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்சது கவர்மெண்ட்டுக்கு சீட்டு தான் வேணும். தனியார் மருத்துவக் கல்லூரியில் பல லட்சங்கள் கட்டணமாக செலுத்த முடியாது என்பதால் மருத்துவர் கனவை எட்ட முடியாமலும் அதை நிறைவேற்ற முடியாமலும் மகனும் தந்தையும் கவலையுடன் சென்றனர். இப்போ நிறைய ரிப்பீட்டர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஒன் இயர் படிக்கிறவங்க வந்து இப்போ நிறையா வந்ததால் நார்மலாக படிக்கிறவங்க வந்து இப்போ கரெக்டாக ஒன் இயர் படிக்கிறவங்க வந்து நார்மலாக டுவெல்த்லேயே முடிச்சுட்டு வரவங்களால கரெக்டாக வர முடியல. இப்போ நீங்கள் வெயிட் லிஸ்ட் போட்டிருக்கீங்க? கவர்மெண்ட் தான் போகணுன்னு இருக்கோம். கவர்மெண்ட் காலேஜ் தான் போகணுங்கிறனால இருக்கும். பிரைவேட்டு செல்ஃப் ஃபினான்ஸ்லாம் வேணாம்னு தான் இருக்கும். கவர்மெண்ட்டில் கிடச்சா பார்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை இல்லை, வேண்டாங்க சார். செல்ஃப் ஃபினான்ஸிங் எதுவும் வேண்டாம், கவர்மெண்ட்டு தான் வேணும்னு நினச்சிருக்கோம். முடியாதுன்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு அது ரொம்ப ஹை, ரொம்ப பே பண்ணுறது கஷ்டம். அந்தளவுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டாலும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இந்த காலேஜில் போட்டுக்கிற டியூஷன் ஃபீஸ் வந்து 4 லட்சம்னா ப்ராக்டிக்கலாக இவங்க ஒரு ஸ்டார் போட்டு போட்டுறாங்க ப்ராஸ்பெக்டஸில். டியூஷன் ஃபீஸ் மேலே அந்த நிறுவனம் என்ன கட்டணம்னாலும் வாங்கிக்கலாம். அதில் இவங்க 2.5 மடங்கு அதிகமாக வாங்குறாங்க. 4 லட்சம் போட்டால் 8.5 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க. இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்குது. இங்கே வர பெற்றோர்களுக்கு எந்த கல்லூரியில் எவ்வளோ கட்டணம் ப்ராஸ்பெக்டில் போட்டதை வச்சு நம்பி சேர முடியல. நீட் தேர்வு முறை நடைமுறைக்கு வந்ததும் மருத்துவ படிப்பு வசதி படைத்தவர்களுக்கானது என்பதை தற்போதைய நிலை உரக்கச் சொல்லி வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கீதன். மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நடைபெற்று வரும் நிலையில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஒரு மாணவர் கூட கலந்தாய்வில் பங்கேற்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களில் 24,999 பேர் நீட் தேர்வு எழுதி மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பித்தனர். தமிழக அரசு சார்பில் 412 பயிற்சி மையங்களில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 3,500 மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த போதிலும் 4 மாணவர்கள் மட்டுமே அதில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று நீட் தேர்வில் தகுதி பெற்றனர். இந்த நிலையில் 8ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள 23 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 90% இடங்கள் நிரப்பப்பட்டுவிட்டன. இன்று வரை அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஒரு மாணவர் கூட கலந்தாய்வில் பங்கேற்க வரவில்லை. வெள்ளியன்று கலந்தாய்வு நிறைவு பெறும் நிலையில் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் கூட கலந்து கொள்ளாதது கல்வியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உயர்சாதி ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினால் கூடுதலாக 375 மருத்துவ இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.
கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினால் தமிழகத்திற்கு கூடுதலாக 1000 மருத்துவ இடங்கள் கிடைக்கும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள 23 மருத்துவக் கல்லூரிகளில் 13 கல்லூரிகள் மட்டுமே 25% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியும் என்றும், அதனால் 1000 மருத்துவ இடங்களுக்கு பதிலாக 375 இடங்களே தமிழகத்திற்கு கிடைக்கும் என்றும் மருத்துவக் கல்வி இயக்குநரக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஒடிசா மாநிலம் பூரியில் பாரம்பரிய திருவிழாவான ஜெகநாத ரத யாத்திரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் இந்த திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த ஜூலை 4ஆம் தேதி தொடங்கியது. இந்த திருவிழாவின் முக்கிய விழாவாக ஜெகநாதர், பாலபத்திரர் மற்றும் சுபத்திரையம்மன் ஆகியோர் பூரி ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு வடதண்டா பகுதியில் உள்ள குந்திச்ச ஆலயத்தில் வைக்கப்படுவர். இந்த ஊர்வலத்தில் ஏராளமான சாரட் வண்டிகள் பங்கேற்றனர். ரத யாத்திரையின் போது சாலைகளில் இரு புறங்குகளிலும் கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகமான பக்தர்கள் கூட்டம் இருந்ததால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர். இந்தியாவில் கடந்த 2006 முதல் 2016 வரையிலான 10 ஆண்டுகளில் வறுமை கோட்டிற்கு கீழிருந்த சுமார் 27 கோடி பேரின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. உலக நாடுகளில் வறுமை நிலை தொடர்பான சர்வதேச பன்னோக்கு வறுமை குறியீட்டு எண் வெளியாகியுள்ளது. ஐநா வளர்ச்சி திட்ட முகமை மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து நடத்திய இந்த ஆய்வில் இந்தியா உள்ளிட்ட 101 நாடுகளில் தனிநபர் வருமானம் குறித்த விவரங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 31 நாடுகளில் தனிநபர் வருமானம் மிக குறைவாகவும், 68 நாடுகளில் ஓரளவு சுமாராகவும், 2 நாடுகளில் மட்டும் தனிநபர் வருமானம் உயர்ந்தும் உள்ளது தெரியவந்துள்ளது. உலகம் முழுவதும் சுமார் 130 கோடி பேர் பலதரப்பட்ட காரணிகளால் வறுமையில் உள்ளதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா, வங்கதேசம் உள்ளிட்ட 10 நாடுகளில் உள்ள சுமார் 200 கோடி மக்கள் வறுமை நிலையிலிருந்து மீளும் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாகவும், அதில் அவர்கள் நிலையான வெற்றியை அடைந்து வருவதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ள ஐநா சபை, இந்த முன்னேற்றம் தெற்காசிய நாடுகளில் அதிகம் உள்ளதாகவும் கூறியுள்ளது. குறிப்பாக 2006 முதல் 2016 வரையில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் சுமார் 27 கோடி பேர் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக ஐநா ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, கல்வி, சுகாதாரம், மின்சாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட வறுமை நிலையை தீர்மானிக்கும் 10 காரணிகளில் இந்தியா நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் ஐநா ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் பாரம்பரிய கடல் குளிப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் உள்ள புகழ்பெற்ற புனித அன்னம்மாள் ஆலய திருவிழாவை முன்னிட்டும், ஆடி மாத பிறப்பை முன்னிட்டும் பாரம்பரிய கடல் குளிப்பு திருவிழா நடைபெற்றது. புனித அன்னம்மாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவில் 8வது நாளில் ஆடி மாத பிறப்பை வரவேற்கும் விதமாக ஆண்டுதோறும் கடல் குளிப்பு திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த வகையில் இன்று கூடங்குளத்தில் கடல் குளிப்பு திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த 5000க்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். அவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து கொண்டு வந்த உணவுப் பொருட்களை கடற்கரையில் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு கடலில் குளித்து மகிழ்ந்தனர். இந்த கடல் குளிப்பு திருவிழாவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் என்ற எந்த பாகுபாடுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்கின்றனர். மக்கள் கூட்டம் காரணமாக பாதுகாப்புக்காக கூடங்குளம் கடற்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர்.